ஹரஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஊத்தங்கரையை சேர்ந்த ஒரு பக்தர் வைதீக முறைப்படி தன் வாழ்க்கையை அமைச்சின்றிருந்தார் அவருக்கு வேலை தேட வேண்டிய கட்டாயம் வந்தது அவருக்கு திருப்பத்தூர்லேருந்து வேலைக்கான ஒரு இன்டர்வியூக்காக அழைப்பு வந்திருந்தது ஜோலார்பேட்டையிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி போகணும் ஸ்டேஷனுக்கு வந்து டிக்கெட்டும் வாங்கிட்டார் ரயிலில் போனால் தான் சரியான நேரத்துக்கு போய் சேர முடியும் ஸ்டேஷனுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே அவர் கண்ணெதிர ஒரு வயசானவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அந்த பக்தர் அவர் பக்கத்தில் போய் அவருக்கு செய்ய வேண்டிய முதலுதவிகளை எல்லாம் செஞ்சு ஒரு வழியாக உட்கார வச்சார் அதுக்குள்ளே ரயில் போயிடுத்து அடுத்த ரயிலில் போய் சேர்றதுக்குள்ளே இன்டர்வியூ நேரம் முடிஞ்சிடும் அதனால் இனிமே அங்கே போய் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஊருக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்து நின்னார் அவருக்கு காஞ்சி மகான் மேலே அளவு கடந்த பக்தி உண்டு இதுவும் அவரோட திருவுள்ளந்தான்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்தினார் இது இல்லைன்னா இன்னொரு வேலை அவர் கட்டாயமாக கொடுப்பார் அப்படின்னு பரிபூர்ணமாக நம்பினார் அவர் திரும்பி போகிறதுக்கு வண்டி கிடைக்கல அந்த சமயத்தில் அங்கே ஒரு கார் வந்தது வேறு வழி இல்லாமல் தைரியத்தை வரவழைச்சுட்டு கை காமிச்சு அந்த காரை நிறுத்தினார் கார் டிரைவரும் வண்டியை நிறுத்தினார் அந்த பக்தர் நடந்ததை சொல்லி தான் ஊர் போய் சேர லிஃப்ட்டு தர முடியுமான்னு கேட்டார் மயங்கி கிடந்தவருக்கு உதவி செய்ய போக நீங்கள் ரயிலை கோட்டை விட்டுட்டீங்களா அப்படின்னார் அந்த கார் டிரைவர் ஆமாங்க அப்படின்னார் பக்தர் சரி திருப்பத்தூரில் எனக்கு ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு உங்களை இன்டர்வியூ நடக்கிற இடத்துல இறக்கி விட்டுடுறேன் விடுறேன் போருமா அப்படின்னார் அந்த பக்தருக்கு பழம் அழுவி பாலில் விழுந்த மாதிரி ஆயிடுத்து காரை ஓட்டிகிட்டு வந்தவர் பெரிய இடத்து மனுஷர் மாதிரி இருந்தார் காரில் போர்ச்சியே அந்த பக்தரோட வரலாற்றை கேட்டுண்டே வந்தார் திருப்பத்தூரில் அவரை தன்னோட ஆஃபீஸில் இறக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் வரேன் அது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு போயிட்டார் உள்ளே நுழைச்சியே அந்த ஆஃபீஸில் காஞ்சி மகானோட பெரிய படம் தான் அவருக்கு வரவேற்பு கொடுத்தது இவர் சந்தோஷமாக அவரை வணங்கிட்டு ஒரு பக்கமாக உட்காந்துட்டார் அங்கே இருந்த ஒரு சிப்பந்திக்கிட்ட இந்த கம்பெனியோட பேர் என்ன தன்னை அழைச்சிட்டு வந்தவர் யாருன்னெல்லாம் கேட்டார் கம்பெனியோட பேரை கேட்டதும் அப்படியே அதிர்ந்து போயிட்டார் தான் இன்டர்வியூவுக்கு வர வேண்டிய கம்பெனி தான் அது வண்டியை ஓட்டி வந்தவர் கம்பெனியோட உரிமையாளர் அவர் வந்ததும் அந்த பக்தர்கிட்ட எப்போ இன்னொருத்தருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணமும் அப்படி ஒரு உதவி செஞ்சதுனால தனக்கு வர கஷ்டங்களையும் பொறுத்துக்கிற மனப்பக்குவமும் ஒருத்தனுக்கு இருக்கோ அவன் பக்திமான்களை விட ரொம்ப ரொம்ப வசந்தவன்னு காஞ்சி மாமுனிவர் சொல்லியிருக்கார் நீங்கள் நடந்த சம்பவத்தை விவரிக்கிறச்சேயே நீங்கள் எப்பேற்பட்டவர்னு நான் புரிஞ்சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகி இன்டர்வியூவுக்கு வந்த பக்தருக்கு வேலை போட்டு கொடுத்துட்டார் இது காஞ்சி மகானோட அற்புதீலை எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே அப்படிங்கிற பக்குவத்தோடு வாழ பழகிட்டோம்னா நம்ம பிரச்சனைகளை தன்னோட பிரச்சனையாக நினச்சி கடவுள் சுமூகமாக தீர்த்துடுவார் ശ്രീ മഹാപ്രീവാ തിരുവടികളേ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര